போட்டிகளுக்கும் விதமாக இயங்கி வரும் அரசு பள்ளி குறித்து இந்த செய்தி பார்க்கலாம். தலைவர்களின் சிலைகளுடன் வண்ணமயமாக காட்சியளிக்கும் வளாகம். பாடங்களை திரையில் வண்ணமயமாக காட்டும் ஸ்மார்ட் வகுப்பறைகள். மாணவர்களுக்கு தியானம், யோகா பயிற்சி என நவீன வசதிகளுடன் கூடிய இந்த காட்சிகள் தனியார் பள்ளிகளின் விளம்பரம் அல்ல. தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள அரசு பள்ளி ஒன்றின் தோற்றம்தான் இது. சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் பெயரில் 60 ஆண்டுகளாக இயங்கி வரும் அரசு பள்ளியில் படிப்பவர்கள் பெரும்பாலும் மலை கிராமங்களைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள்தான். பழைய மாணவர்கள் மற்றும் அரசின் உதவிகளால் கட்டமைப்பு வசதிகளில் மேம்பட்டு விளங்கும் இந்த பள்ளி தனியார் பள்ளிகளின் தரத்திற்கு இணையாக விளங்குகிறது. பள்ளி வளாகம் எங்கும் தலைவர்களின் சிலைகள் மட்டுமின்றி அவர்களின் பொன்மொழிகளும் எழுதி வைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வகுப்பறைக்கும் ஒவ்வொரு தலைவர்களின் பெயரை சூட்டியுள்ளனர். மாணவர்களுக்கு தனி மனித ஒழுக்கம், உடல் நலம் பேணல் குறித்த வகுப்புகள் நடத்தப்படுவதோடு தினமும் நினைவாற்றல், யோகா பயிற்சி வகுப்புகளும் நடத்தப்படுகின்றன. மாணவர்களிடையே வாசிப்பு பழக்கத்தை உருவாக்கும் விதமாக பள்ளி வளாகத்தில் 10,000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் அடங்கிய நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது. அரிய வகை மூலிகைகளை மாணவர்களே தோட்டம் அமைத்து பராமரித்து வருகின்றனர். வேறெந்த பள்ளியிலும் இல்லாத விதமாக பள்ளியின் மொட்டை மாடியில் சோலார் தகடுகள் அமைத்து மின் உற்பத்தி நடைபெறுகிறது. பள்ளியின் தேவைக்கு போக எஞ்சிய மின்சாரம் மின்வாரியத்திற்கும் வழங்கப்படுகிறது. கல்வி மட்டுமின்றி விளையாட்டிற்கும் சரியான முக்கியத்துவம் வழங்கப்படுவதாக ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். 12 ஏக்கர் பரப்பு கொண்ட மிக சிறப்பான விளையாட்டு மைதானம் அமைந்துள்ளது. எங்கள் பள்ளியிலிருந்து மாநில அளவில், தேசிய அளவில் கூட நிறைய விளையாட்டு வீரர்களை நாங்கள் உருவாக்கியுள்ளோம் என்பதை நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பெரும்பாலான அரசு பள்ளி கட்டிடங்கள் பழுதடைந்து பயன்படுத்த தகுதியற்றதாக காணப்படும் நிலையில் பாப்பாரப்பட்டி அரசு பள்ளியை போன்று அனைத்து அரசு பள்ளிகளும் பராமரிக்கப்பட்டால் தனியார் பள்ளிகள் குறித்த மோகம் பெற்றோருக்கு குறையும் என கல்வியாளர்கள் கருதுகின்றனர்.